ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேமிங் மவுஸ் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் சூப்பராக இருக்கும். அன்பாக்சிங் சொல்கிற மாதிரிங்க நம்மளோட மவுஸ் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த சைடு இப்படி இப்படிலாம். சரி, ஃபஸ்ட்டு டைம் அன்பாக்சிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம். இப்பெல்லாம் பண்ணி பார்த்தோம், வர மாதிரி தெரியல. நல்ல பேக்கேஜு உங்களுக்கு நான் பண்ணுறத பார்த்தா தெரியும். அவ்வளோ சீக்கிரம் யாராவது பிரிக்க முடியாது. அப்படியே பிரித்தாலும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து காமிக்கும். அந்த சீல் வந்து நல்லா சூப்பரான ஏதோ கம் ஆர் டேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பேக்கேஜ் தான், சூப்பராக தான் வந்திருக்கு. நம்மளுக்கு அவங்க சொன்ன டைமிங் வந்துருச்சு, ஆனால் அது கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, ஃபோனோட பாக்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பில்லெல்லாம் நம்மளுக்கு வேணாம், அதுக்கு ஓரமாக வச்சுட்டு இதோடய ப்ரைஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இது பேர் வந்து Mftek அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுஸ், ஒரு மவுஸோட கம்பெனி இது. ஆனால் இந்த மவுஸ் வந்து கேமிங் மவுஸ், கேமிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நல்லாயிருக்கு மவுஸ், கொஞ்சம் RGB லைட் இல்லை, பட் LED லைட் நல்லா தான் இருக்குது. RGB லைட் இல்லைனாலும் அதோட சூப்பராக தான் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் கீபோர்டும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதுவும் கீபோர்டும் ஒரு செட்டாக விற்கிறாங்க. அதுவும் வந்து நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ ஆனாலும் நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து நம்ம அதையும் அன்பாக்ஸ் பண்ணலாம், அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரீமிங் இல்லை மேட்ச் எல்லாம் போடும்போது நம்ம கீபோர்டோட காட்டுற மாதிரி அடி இருந்துச்சுன்னா ஒரே கலரில் இருக்கும். இல்லை ஹேண்ட் கேம் வச்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு மவுஸ். இதுக்கு வந்து ஒரு பபுள் ரேப்பிடு கவர் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது வேணாம். இது வந்து மவுஸ் வந்துருச்சு, இப்போது வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது மவுஸு. இப்போது இந்த கவரும் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த மவுஸ் வந்து நாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாங்க, பட் நாய்ஸ் வருது, அந்த சவுண்டு வருது. அப்புறம் அந்த நிறையா பட்டன்ஸ் இருக்குது, இல்லை கலர் சேஞ்சிங் பட்டன்ஸ். இதில் இந்த அடாப்டர் வந்து நம்ம நல்லாயிருக்கு, அடாப்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அடாப்டர் நம்ம போட்டதும் லைட் ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரால் பட்டனும் நல்லா ஒரு கிரிப்போடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எர்த் குயிக் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்டர் மாதிரி இருக்கலாம், நல்லா லைட்டிங் வரும். கேமிங் மவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூப்பராக இருக்குது மவுஸு. அன்பாக்சிங் வந்து நான் இது வரைக்கும் ஓப்பனே பண்ணல, உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து அப்போர்டு எப்படி சொல்கிறது, ஃபார்வர்டு பேக்வேர்டு பட்டன். இப்போ நம்ம ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஒரு இது ப்ரோக்ராம் விட்டு வெளியே வரும், அதுக்கு பதிலாக நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம், அண்டு ரீடு மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயர் நல்லாயிருக்கு, சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குது. இதோட லைட்னிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இதில் வந்து 7 கீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் இதோட எப்படிலாம் இருக்குது, Mftek எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் சூப்பராக சென்சார்லேருந்து எல்லாமே. சரி வாங்க, நம்ம இப்போது எப்படி இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். கீஸ்லாம் நல்லாயிருக்கு, வாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பரான ஒரு எல்லாமே ஒயரிங் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த லைட்னிங் கொஞ்சம் ரெண்டு சைடாக தானே தெரியுது. இது வந்து அந்த கலர் சேஞ்சிங் பட்டன், இப்போ வந்து நல்லா தெரியுது உங்களுக்கு, கலர் சேஞ்சிங் ஆகுது. 4 கலர்ஸ் இருக்குது இதில் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல 4 கலர்ஸில். இது ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் கலர் நம்மோ வயலட், ப்ளூ அண்ட் ரெட் அண்ட் பிங்க், இதுதான் இந்த 4 கலர். இது வந்து டிபிஐ, 4 டிபிஐ இருக்குது. 800, 1200, 1500, 1800, 2000 வரைக்கும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் படித்து பார்த்தேன், நல்லாயிருக்கு. இதோட டிஸ்பிளேன்னு சொல்கிறோட ப்ரிவ்யூ எல்லாமே நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிங்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஈகிள் மாதிரி உங்களுக்கு அங்கே தெரியும் ரைட் சைடில், அதுவும் காட்டுறேன். அதுக்கோசரம்னா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது எல்லாமே. Mftek கேமிங் மவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இதோட நெக்ஸ்ட் கலர் இதுதான், இது வந்து பிங்க், அது வந்து வயலட் அண்ட் ப்ளூ பிங்காக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ரெட்டுக்கு மாற்றி காட்ட போகிறோம். இதுதான் ரெட்டு, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சூப்பராக இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நம்ம இன்னொரு கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ணலாம், அதுக்கும் நீங்கள் சொன்னாதான் அன்பாக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதோட இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா ஸ்பீட்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். கர்சர் தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறதுனால பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணதே தெரியல, கிளிக் பண்ணுறேன்னா இப்போ பேக் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் பேக் வரும் பாருங்கள். இப்போது வந்து கிளிக்காக இருக்குது. ஸோ இப்போ பேக் பட்டன் இப்போ திருப்பி அதுக்குள்ளே போயிடும். அண்டோ ரீடோ மாதிரி இது பாருங்கள், தெரியுதா? ஓகே, இது பாருங்கள், நம்ம இங்கே வச்சுருக்கோம் தான் நம்மளோட லேப்டாப். தென் நம்ம மவுஸ் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இருட்டில் வச்சுருக்கனால எல்லாமே கொஞ்சம் லைட்னிங் நல்லா தெரியணும்னு சொல்லி உங்களுக்கு நான் இருட்டில் வச்சு எடுத்துருக்கேன். 7 கீஸ் இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் இதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டால் தான் நம்ம சொல்லுவோம். இங்கே வருங்க, அந்த ஈகிள்லாம் நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்க்ரோலும் சூப்பராக இருக்குது, ஸ்பீட் அண்ட் ஸ்க்ரோல் வந்து நல்ல ஸ்பீடாக கிடைக்கிது. ஓகே, கேமிங்க்கு இது நல்ல ஒரு மவுஸ். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சீக்கிரமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது நான் உங்கள் கவின் காலாஸ்திரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.